நேர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு பாவத்துவம் என்பதற்கான ஒரு முழுமையான விளக்கம், ஒரு லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் முழுமையாக பாவத்துவம் அடைந்தாலே வாழ்வதற்கு இயலாத ஒரு ஜாதகம், வாழ இயலாத ஜாதகங்களே ஒன்று போட்டோம், லக்னம் லக்னாதிபதி பாவத்துவம். சில நேரங்களில் குழந்தைகளுடைய ஜாதகத்தை அவர்கள் எதிர்காலம் கேட்கும்போது சின்ன குழப்பங்கள் ஏற்படும். ஒரு 10 வயசு குழந்தையாக இருந்ததுன்னா படிப்பை பற்றி தான் அவங்க வருவாங்க. 15 வயசு குழந்தையாக இருந்தால் 10வது படிச்சுக்கிட்டு இருப்பார். 14 வயசு 13 வயசில் சர்வ நிச்சயமாக எதை பற்றி, அதாவது பெரும்பாலும் குழந்தைகளுடைய 13-14 வயசில் எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் வரும். ஒரு ஜாதகத்தில் எடுத்த இடத்துல அந்த ஜாதகத்துடைய தரத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் பெரியார் குவாலிட்டி. இந்த ஜாதகர் எதற்காக பிறந்திருக்கிறார், இந்த ஜாதகம் எதை நோக்கி பயணிக்கப் போகிறது, இந்த ஜாதகருக்கு என்ன எண்ணங்கள் இருக்கும், இந்த ஜாதகர் எதை படிப்பார், அந்த எதை படிப்பார், எதை அவருடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியதே சுபத்துவம் பாவத்துவம் தான். ஒரு சின்ன குழந்தை, 8 வயது குழந்தையின் ஜாதகம், குழந்தையின் ஜாதகத்தில் அந்த பாவத்துவ திசைகளும் நடந்து கொண்டிருக்கின்ற திசைகளும் அடுத்து ஒரு 20-30 வயது வரைக்கும் நடக்கப் போகின்ற திசைகளுமே மிக முக்கியமாக அந்த குழந்தையின் நிலையை சொல்லிவிட்டன. ஆக எடுத்த உடனேயே இது சற்று மாற்று குறைவான மனநலக் குறைபாடு உள்ள குழந்தை என்பது தெல்ல தெளிவாக தெரிந்துவிட்டது. எடுத்த உடனே அந்த குழந்தை இயல்பாக இயங்க முடியாத நிலைமையில் இருக்கு. ஆமாங்கய்யா, ஆட்டிசம் குழந்தை. இது எப்படி இருக்கும், நீடிக்குமா, என்ன, சரியாகுமா, ஆகாதா, தெரபிக்கு போய்கிட்டு இருக்கா, இன்னும் ஸ்கூலுக்கு அனுப்பல, சரி குழந்தையின் ஜாதகம் வருகிறது. இங்கே லக்னாதிபதி 9வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார், சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 9 குடையவரும் 11 குடையவரும் பரிவர்த்தனை ஆகி இருக்கின்ற யோக ஜாதகம். 11வது அதிபதி உச்சம், 9வது அதிபதியோடு பரிவர்த்தனை, எண்களுக்குள் இல்லை என்கின்ற அமைப்பு. இப்போது பாவத்துவ அமைப்புகளோடு இதை சொல்ல போகிறேன். லக்னாதிபதி 9வது இடத்தில், லக்னாதிபதி 9வது இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகம். 2, 9, 11 குடையவர்கள் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். 2, 9 குடைய சுக்கரன் மிக வலுவாக 11வது இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமடைந்து அந்த சந்திரனோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறார். சரி, ஆக ஒரு நிலையில் பார்த்தா சனி 3வது இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். சனி 3வது இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 3, 6, 10, 11வது இடத்தில் சனி இருந்தால் யோகம் தானே சொல்லப்படுகிறது. குரு உச்சமாக இருக்கிறார், எல்லாம் நன்றாக இருக்கிறது. அப்புறம் எப்படிப்பா நீ வந்து வேற மாதிரி சொல்கிற, சிறு வயதில் வந்து என்ன திசை நடந்துகிட்டு இருக்கு, இன்னி வரைக்கும் என்ன திசை நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்படி பலன் எடுத்த எடுப்பிலேயே சொல்லப்பட்டது, குழந்தை சுயமாக இயங்க முடியாத நிலைமையில் இருக்கிறது, ஏன் எடுத்த எடுப்பிலேயே இந்த மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டது. 6 வயது வரை அமாவாசை சந்திரனுடைய திசை, அந்த அமாவாசை சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறார். 14 டிகிரி சந்திரன், 5 டிகிரி சனி. அமாவாசை சந்திரன் கடுமையான சனியின் பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். அடுத்து தற்போது இப்ப செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருக்கு, அந்த செவ்வாயும் சனி தான். சரி, இதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு ஒன்று லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும். லக்னத்தில் யார் இருக்கிறார், ராகு இருக்கிறார். லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம். ஆக இந்த இடத்துல எத்தனை யோகங்களை நீங்கள் சொன்னாலும் சரி, இந்த இடத்தில் 1000 தர்மகர்மாதிபதி யோகம் இருந்தால் என்ன, 2, 9, 11 குடையவருடைய பரிவர்த்தனை யோகம், அந்த யோகம், இந்த யோகம், எந்த யோகம் இருந்தால் என்ன, லக்னமும் லக்னாதிபதியும் சுத்தமாக பலவீனமாகிவிட்டு தசாபக்தி அமைப்புகள் ராகுபக்தி வரைக்கும், சுக்கரனும் குருவும் சேர்ந்தாலும் அதுவும் சரியில்லை என்றெல்லாம். இங்கே பாருங்க, சுக்கரன் 14 டிகிரியில் இருக்க 10 டிகிரிக்குள் குரு சேர்ந்திருக்கிறார். அடுத்து நடக்கக்கூடிய ராகுக்கு அப்புறம் வரக்கூடிய குரு தசை கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இல்லையே.